ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். சக்தி டிவியினூடாக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி அமோக ஆதரவு பெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை பற்றி முன்னுக்கும் ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசியிருந்தேன். இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதை பற்றி சொல்லியிருக்கேன். அடிக்கடி இறைவனுடைய நாமங்களை நாம் சொல்லணும். பல பேர் சில கெட்ட வார்த்தைகளை வச்சுக்கொண்டு அதை அடிக்கடி சொல்கிறது. சில பேர் சனியனே, எதுக்கெடுத்தாலும் சனியன் சனியன் என்று சொல்கிறது. சில பேர் நாசமாக போ, எதுக்கெடுத்தாலும் நாசமாக போயிடுவான், நாசமாக போன்று சொல்கிறது. சில பேர் அழிந்து போ என்று சொல்கிறது. சில பேர் இன்னும் தீய சொற்களை பயன்படுத்துவது. சில பேர் எருமை மாடு, எருமை எருமை என்று பேசுகிறது. எருமை வந்து யமனுடைய வாகனம். எருமை என்று சொன்னீங்கன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும்னு அர்த்தம். அதே மாதிரி பண்டி என்று சொல்கிறது. சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது, மற்றவர்களுடைய மனசு காயப்படுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது. இதற்கு பதிலாக நல்ல சொற்களை, நீங்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நல்ல சொற்கள், அவ்வளவு நல்ல சொல் இருக்கக்குள்ள அந்த நல்ல சொற்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் தீய சொற்களை சொல்லுகின்றாய் என்று திருவள்ளுவர் கேட்குறார். அதே மாதிரி இறைவனுடைய நாமத்தை அடிக்கடி பயன்படுத்த பாருங்க. ஐயோ ஐயோன்னு சொல்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் ஐயோ ஐயோன்னு சொல்கிறது. ஐயோ என்பது கூடாத வார்த்தை. யமனினுடைய அம்மாவோட பேர் தான் ஐயோன்றது. ஐயோன்னு கூப்பிட்டா யமன் வந்துடுவார், எருமைன்னு கூப்பிட்டா யமன் வந்துடுவார். இப்படி சில வசனங்களை நாங்கள் சொல்ல சொல்ல மற்றவர் அது எங்களை சுற்றி தீய அதிர் வலைகளை ஏற்படுத்தும், நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். இதுக்கு பதிலாக இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனை வந்தோடனும் ஐயோன்று கட்டுறதுக்கு பதிலாக சிவசிவான்னு சொல்லி பாருங்களேன். கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். ஒரு கிழமை நீங்கள் சொல்லணுன்னா உங்களுடைய வாயில் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு வரும். பரமேஸ்வரா என்று சொல்லி பாருங்க. ஐயோன்று சொல்லுறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று, அப்பா சிவனே, பரமேஸ்வரா என் தந்தையே என்னை காப்பாற்று, பரமேஸ்வரா கரண்ட் நின்றுது, பரமேஸ்வரா ஏதாவது திடீர்னு ஒரு விபத்து வந்துட்டு, பரமேஸ்வரா என்ன நடந்தாலும் பரமேஸ்வரான்னு சொல்லுங்க. சிவசிவான்னு சொல்லுங்க. சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை, நமச்சிவாயன்று சொல்லுங்க. திருச்சிட்டம்பலம்னு சொல்லுங்க, நாராயணான்னு சொல்லுங்க, கோவிந்தான்னு சொல்லுங்க, மதுசூதனான்னு சொல்லுங்க, திருவிக்கிரமான்னு சொல்லுங்க, வாமனான்னு சொல்லுங்க, ரிஷிகேஷான்னு சொல்லுங்க, ராமா 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 ராமான்னு சொல்லுங்க, ஆஞ்சநேயான்னு கூட சாயிராம் சாயிராம் ஒரு அற்புதமான வார்த்தை. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சாயிராம் சாயிராம் சாயிராம். மற்றவர்கள் உங்களை பேசிட்டாங்க, உங்களை கோபம் வருதா, சாயிராம் சாயிராம். பொறாமை வருதா, சாயிராம் சாயிராம் சாயிராம்னு சொல்லுங்க. எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள அமைதி கிடைக்கும். ராமருடைய நாமத்தை சொல்லுங்க, ராமா 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 ராமா. ஒரு முறை பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கொண்டு இருந்துச்சுனமா. அப்போ இந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னா என்ன செய்யணும்? விஷ்ணு சகஸ்ரநாமம், மகாவிஷ்ணுவினுடைய 1000 நாமத்தை சொல்ல வேணும்னு சிவபெருமான் சொல்கிறார். அப்போ பார்வதி கேட்குறா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கே நேரம் இல்லை, 30 மணித்தியாலம் உட்கார்ந்துருந்து விஷ்ணுவினுடைய 1000 நாமங்களை சொல்ல முடியாது, அப்படி முடியக்கூடிய சொல்ல முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? அப்போ பெருமாள் சிவபெருமான் சொல்கிறார், சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரனே. அதாவது ராமா ராமான்னு சொன்னாலே சகஸ்ரநாமம் சொன்ன புண்ணியம் கிடைக்கும். விஷ்ணுவினுடைய விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவிய பவத் பிரபுன்னு விஷ்ணுவோட சகஸ்ரநாமம் போய்கொண்டே இருக்கும். அருமையானது, சொல்லுங்க நல்லது, டேப்பில் போட்டு கேளுங்க நல்லது. ஆனால் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுற பலனை ராமா ராமான்னு 2 தரம் சொன்னால் கிடைக்கும் என்று சிவபெருமான் சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதை சொல்லுங்க. இல்லை ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லுங்க, அதுவும் வேண்டாம். ராமா 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 ராமான்னு இறைவனுடைய நாமத்தை சொன்னால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்தோடி விடும். ஏதாவது ஒரு நாமத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை வந்து, நம சிவாய சிவாய நம
சிவசிவகா ஏதாவது ஒரு எங்களுக்கு தெரியாமல் ஒரு கொசுவை அடிச்சிட்டோம் உடனே சிவசிவான்னு சொல்லுங்கோ அந்த பாவம் உங்களை பார்க்க உங்களை உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு உயிர் உங்களுக்கு முன்னுக்கு இறக்கக்குள்ளே நீங்கள் சிவசிவான்னு சொல்லிட்டீங்களா இருந்தால் அந்த உயிரும் மோட்சத்துக்கு போகும் அதை கொண்ட பாவமும் உங்களுக்கு வராது அதுக்காக வேணுமென்று எல்லாத்தையும் போய் சிவசிவான்னு அடிக்க போகாதீங்க சரி ராமருடைய நாமத்தை சொல்லலாம் ஆஞ்சநேயருடைய ராமத்தை சொல்லலாம் அழகாக இருக்கான் எங்களுடைய முருகன் முருகா முருகா நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அவர் எல்லாரையும் கூப்பிடும் முருகா முருகா முருகான்னு கூப்பிடணும் நான் இங்கே சதுரகிரி என்ற ஒரு இடம் இருக்குது இந்தியாவில் அந்த சதுரகிரி மலைக்கு போயிருக்கேன் அந்த மலை பெரிய கடினமான ஒரு பிரயாணம் அந்த மலையில் ஏறி கஷ்டப்பட்டு மேலே போகணும் சதுரகிரியில் சந்தன மகாலிங்க சுவாமி சுந்தரலிங்க சுவாமி எல்லாம் இருக்கணும் அந்த சிவனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அந்த மலையில் ஏற தொடங்கினா அங்கே ஒருத்தர் ஒருத்தரை சிவான்னு தான் கூப்பிடுறது என்ன சிவா இங்கே வா சிவா இங்கே வா சிவா அங்கே போய் நான் பார்த்தேன் இவனுக்கு ஏதோ பேர் சிவா அடுத்தவனையும் சிவா என்னையும் சிவா வாரவனை எல்லாம் வாரவர்கள் எல்லாரும் சிவா என்பது தான் அந்த பேர் சிவம் சிவா இங்கே வா சிவா அங்கே போ அந்த சிவாட்ட வாங்கு சிவத்திட்ட வாங்கு சிவனோட்ட கொடு எல்லாருக்கும் சிவசிவான்றது தான் பேராகவே இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது சாமி சாமின்னு கூப்பிட்றது போல் சிவா என்று எல்லாரையும் சிவான்னு தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அன்னதானத்து அன்னதானம் எல்லாம் நடக்குது எல்லாரையும் எல்லாரும் சிவா சிவா அப்போ அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் சரி இன்றைக்கு நான் சொல்ல விஷயம் என்றால் சில நேரத்தில் இறைவனுடைய நாமத்தை சொன்னால் என்ன விஷயம் நாராயணான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் நமோ நாராயணன் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொன்னால் உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் மரணம் அடைகிற தருவாயில் நாராயணனுடைய நாமத்தை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் சரி மறந்து சாப்பிட போது தன்வந்திரி பகவானேன்னு சொல்லுங்கோ இதை நான் முன்னுக்கும் சொல்லியிருக்கேன் சாப்பிடக்குள்ள கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி சாப்பிடுங்கோ படுக்கும்போது ரங்கநாதாய நமஹா என்று படுங்கோ திருமணம் நடைபெறும் போது பிரஜாபதையேன்னு சொல்லுங்கோ பகைவர்களால் துன்பம் பெறும்போது சுதர்சன சக்கரதாரியேன்னு சொல்லுங்கோ வெளியில் கிளம்பும்போது திருவிக்கிரமா என்று சொல்லிட்டு வெளியில் கிளம்புங்கோ நண்பர்களை சந்திக்கும்போது ஸ்ரீதராய நமகான்னு சொல்லுங்கோ கெட்ட கனவு கண்டால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கோ கஷ்டம் வரும்போது மதுசூதனா மதுசூதனா மதுசூதனாய நமகான்னு சொல்லுங்கோ தண்ணீரால் துன்பம் வரும்போது வராகமூர்த்தையே நமகான்னு சொல்லுங்கோ தொலைதூரம் நடந்து செல்லும்போது ஸ்ரீ வாமனமூர்த்தையே நமகான்னு சொல்லுங்கோ இறக்கும் தருவாயில் இருக்கும் நமோ நாராயணா கடைசியாக இந்த பூமியில் நாங்கள் சொல்லுற சொல்லு நமோ நாராயணான்னு சொல்லிட்டு செத்தமாக இருந்தால் கடைசியாக சொல்லுற சொல் நமோ நாராயணான்னு இருந்தால் நேரடியாக எங்களுக்கு மோட்சம் அஜாமிலன் கதை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆபத்து ஏற்படும் போது ஆபத் பாண்டவா நமகான்னு சொல்லுங்கோ துன்பங்களின் போது அநாதரட்சகாய நமகான்னு சொல்லுங்கோ கல்வியில் தேச்சை பெற ஹயக்ரீவாய நமகான்னு சொல்லுங்கோ மனதில் துணிவு உண்டாக பரசுராம் பயம் பயந்து கொண்டே இருக்கணும் துணிவில்லை ஆஞ்சநேயாய நமகான்னு சொல்லலாம் பரசுராமாய நமகான்னு சொல்லுங்கோ வாழ்வில் இன்பம் மகிழ்ச்சி உண்டாக திருமலை வாசா திருப்பதி வெங்கடாஜலபதியேன்னு நமகான்னு சொல்லுங்கோ மரணத்தருவாயில் மோட்சமடைகளோ வைகுந்த வாசான்னு சொல்லுங்கோ தியானம் செய்யும்போது ரிஷிகேஷான்னு சொல்லி தியானம் செய்யுங்கோ எப்பொழுதும் கூற வேண்டது பக்தவத்சலாய நமகான்னு சொல்லுங்கோ பரந்தாமாய நமகான்னு சொல்லுங்கோ கருணாமூர்த்தையே நமகான்னு சொல்லுங்கோ இறக்கும் தருவாயில் நமோ நாராயணாய நமகா ஓம் நமோ நாராயணான்றதை மட்டும் கடைசி நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் இப்பயே சொல்லி பழகும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ற ஒரு பாசுரம் வருது இப்போ இருந்தே நீங்கள் நாராயணா நாராயணா நாராயணான்னு எதற்கெடுத்தாலும் நீங்கள் சொல்லி வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய உயிர் பிரியும் தருவாயில் கடைசியாக உங்களோட வாயிலிருந்து வார வார்த்தை நாராயணான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களா இருந்தால் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் என்ன துன்பம் செய்தாலும் எத்துணை கொடுமை செய்தாலும் கீழ்த்தரமான காரியங்களில் ஈடுபட்டாலும் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் பாவம் செய்தாலும் உங்களுக்கு மோட்சம் உண்டே கிடைக்கும் மரண தருவாயில் இறக்கும் தருவாயில் நாராயணா நாராயணா நாராயணான்ற நாமத்தை கடைசியாக உங்களோட வாயில் நீங்கள் சாக போகிறீங்க கடைசியாக உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தை நாராயணா அதுக்கு பிறகு எதுவும் பேசலை செத்து போனீங்க உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால தான் யாராவது சேடை இழுத்து கொண்டிருந்தால்
மரண தருவையில் உயிர் போகும்போது டாக்டர் கையை விட்டுட்டார். கடைசி நிமிடத்தை கேட்கல, பக்கத்தில் உள்ளவர்கள் அவரோட காதுக்குள்ள நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி கொண்டிருங்கோ சொல்லி கொண்டிருந்தா அவர்களும் மனதிலே நாராயணா நாராயணான்ற எண்ணத்தை கேட்கணுமோ அதுதான். கடைசி மட்டும் காது கேட்கும், அதை ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்க. இது நவீன விஞ்ஞானம். ஒருத்தர் மரண தருவாயிலிருந்தால் வாய் பேச இல்லாமல் போயிடும், கை கால் தூக்க இல்லாமல் போயிடும், கால் உறந்து போயிடும். அதை பற்றியெல்லாம் நான் சொல்லித்தான் வேதத்தில் சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் காது மட்டும் கடைசி மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்வதை அவர்கள் காதால் கேட்பார்கள், கண்ணீர் விடுவார்கள். அப்போ அவர்கள் சுற்றி நின்று நாராயணா நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா சொல்லி கொண்டிருந்தா அவர்களும் மனசு அதை நினைத்து கொண்டே இறந்து விடுவார்கள். அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ இருந்தே ஆபத்து வரைக்குள்ள ஐயோன்று சொல்கிறதுக்கு பதிலாக நாராயணான்னு சொல்லுங்கோ, சனியனேண்டு பேசுகிறதுக்கு பதிலாக பரமேஸ்வரான்னு சொல்லுங்கோ. பரமேஸ்வரா இவனுக்கு நல்ல புத்தியை கொடு, கோபம் வரைக்குள்ள நாராயணா கோவிந்தா மதுசூதனா இந்த மாதிரி இறைவனுடைய வார்த்தைகளை நாமத்தை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடையும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நிகழ்ச்சியில் மற்றொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.